ஹாய் எவ்ரிவன், உங்க எல்லாரையும் ஜாய் சேனலுக்கு அன்போட வரவேற்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வித்தியாசமான தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, கரும்புச்சாறு இயந்திரம் உணர்த்தும் மனிதனின் வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம சுத்தி சரௌண்டிங்ஸ்ல பார்த்தோம்னா, எல்லா பொருட்களுமே எல்லா இயந்திரங்களுமே எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு வித உணர்ச்சிகளை அது வெளிப்படுத்திட்டு தான் இருக்குது, இல்ல நம்மளோட கருத்துக்களை அது முன்கூட்டியே அது சொல்லிட்டு தான் இருக்குது. நமக்கு தான் அது சரியான விஷயம்ல நம்ம அதை பாக்குறது இல்லங்கிறதுனால நமக்கு அது புலப்பட மாட்டேங்குது. சரி வாங்க, நீங்க நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, மறக்காம நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க, அப்பதான் உங்களுக்கு போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரும்புச்சாறு, கரும்புச்சாறுன்னு சொன்னாலே நம்ம யாருமே பிடிக்காத ஆள் கிடையாது, எல்லாருக்குமே பிடிச்ச ஒண்ணுதான் அது கரும்புச்சாறு. கரும்புச்சாறு இயந்திரம் மனுஷனுக்கு என்ன, மனுஷனோட வாழ்க்கையை என்ன உணர்த்திற போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றான். ஃபர்ஸ்ட் முதல்ல கரும்புச்சாறு மிஷினுக்கு அவன் கரும்பை முதல்ல எடுத்து சேவிட்டு அவன் ஃபர்ஸ்ட் டைம் அது கிளியப்படும் போது கரும்புச்சாறு அதிக அளவுல வரும். அதாவது உங்களோட ஏஜ் கால்குலேஷன் படி பார்த்தோம்னா, ஒரு 15 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள. ஸோ இந்த டைம்ல அவங்க ஆபீஷியல் கம்பெனில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை எவ்வளோ நாளும் வேலை வாங்கலாம். உங்களுக்கு உழைப்பு 8 மணி நேரம் கிடையாது, 16 மணி நேரம் போட்டாலும் உங்களுக்கு திறமையா ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த ரத்த வெறி ரத்த வேகம் எல்லாமே இருக்கும். அடுத்தது 2வது வாட்டி புளியப்படும் போது முறுக்கி கிறுக்கி மடக்கி கிடக்கி எல்லாம் புளிவான். அது 25 ல இருந்து 35 குடுமான வரைக்கும் கொஞ்சம் மிதமான அளவு தான் அதுல இருந்து வரும் அவுட்புட். பட் அந்த பழைய வந்த அளவுக்கு அதுல சாறு கிடைக்காது. பட் இருந்தாலும் விடமாட்டான், புளிஞ்சிட்டே தான் இருப்பான். அது மாதிரி உங்களுக்கு வேலை முடிஞ்சதுனாலும் முடியலனாலும் உங்களை ஆபீஸ்ல அந்த 25 to 35 ஏஜுக்குள்ள அவங்க வேலை வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்தது 35 ல இருந்து 45 இந்த ஏஜ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதுல கரும்புச்சாறு மிஷின்ல அவ்வளவு கிடைக்காதுன்னு தெரியும். பட் இருந்தாலும் திரும்பவும் என்ன பண்றாங்க, எவ்வளவு புளிஞ்சு எடுக்க முடியுமோ அவ்வளவு புளிஞ்சு எடுக்கிறதுக்காண்டி புளிஞ்சு எடுக்கிறான். அடுத்தது 35 ல இருந்து 45 இந்த ஏஜ் ரொம்ப கிரிட்டிக்கலான ஏஜ். இந்த ஏஜ்ல அவனுக்கு அந்த கரும்புச்சாறு மிஷின்ல என்ன கிடைக்குங்கிறது தெரியாது. பட் இருந்தாலும் அது இருக்க ஒரு டிராப்ப கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், லெமன் புதினா எல்லா இதையும் உள்ளுக்குள்ள வச்சு திரும்பவும் ஒரு வாட்டி அரைச்சி விடுறான். சரி ஓகே, இதோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சா அவன் அந்த 45 to 55 அப்பமும் விடமாட்டான். அதுலயும் ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு திரும்பவும் திரும்பவும் என்ன பண்றான், அது அந்த கரும்புச்சாறை போட்டு அதுல ஒரு டிராப் கூட இல்லாத அளவுக்கு எல்லா சக்கையும் எடுத்துட்டு தான் வெளியே தூக்கி போடுறான். இன்னைக்கும் இன்ஷியல் பல பேர், அதாவது முதலாவதா கம்பெனில ஜாயின் பண்ணும் போது அந்த 18 வயசு 20 வயசு அந்த டைம்ல ஜாயின் பண்றாங்க, அடுத்து அவங்களோட அந்த ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல அந்த கரும்புச்சாறு எப்படி தூக்கி எறியப்படுதோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு பல பேரோட லைஃபும் அவங்கள நல்லா யூஸ் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் அது எதுக்கு யூஸ் ஆகுங்கிறது தெரியல, அது வேஸ்ட் தான். ஆனா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கான சரியான பிசினஸ சரியான சுய தொழில நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுல ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ எப்படி எடுக்குதுங்கிறத பாத்தீங்கன்னா, அதை ஒரு 1 இயர்ல எப்படி லட்சங்களா மாத்துறது கோடிகளா மாத்துங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு. சோ சூஸ் யுவர் ரைட் பிசினஸ். தேங்க்யூ ஆல்.